தேன்வெள்ளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாங்கன்னா, இந்த நீர் பூசணிக்காயில் வந்து ஒரு பச்சடி தயாரிக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களில் வந்து இப்போ இந்த நீர் பூசணிக்காயை வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையானது எடுத்து இந்த விதை மேல் தோல் எல்லாம் நீக்கிட்டு தேங்காய் சாரி காய் சொருவரில் வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து திருவி வச்சுங்க. கேரட்டு பீட்ரூட்டு சொருவரில் இது நைஸாக திருவி வச்சுக்கலாங்க. இது திருவனது தேவையான தயிர், இஞ்சி, இந்த கருவேப்பிலை இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷானது, மிளகுத்தூள், உப்பு இவ்வளோதாங்க. இது எப்படி செய்யணும்னா, இப்போ இந்த நீர் பூசணிக்காய் அதுக்குள்ள வந்து தயிர் போட்டுக்கலாங்க. தேவையான வந்து உப்பு போட்டுக்கலாங்க. இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சையாக அப்படியே நம்ம செய்கிறோம், அதனால் இது வந்து நல்லா ஒரு சத்தானதுங்க. இது வேக வச்சிட்டோம்னா இதனுடைய ஜீவகாந்தம்லாம் போயிடுதுங்க, அதில் எந்த ஒரு எஃபெக்டுமே நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா இது நீர் சத்து மிகுந்தது, உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமானது. பெண்களுக்கெல்லாம் நம்ம கற்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு இதுகளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு இதில் கிடைக்குதுங்க அதிகமாக. இது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து, அது வெய்ய காலத்தில் கூட தினம் ஒரு தடவை கூட சாப்பிட்டா கூட ஒன்றும் பண்ணாதுங்க, நல்ல ஆரோக்கியம்தான் கிடைக்கும். செய்கிறது ஈஸி, நம்மளுக்கு நேச்சராகவும் இருக்கிறது, உடம்புக்கு ஆரோக்கியம் எல்லாமே இதில் நன்மை இருக்கிறதுனால அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்க பெரியவங்க இது எல்லாமே சாப்பிட்லாம். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம அப்பப்போ சாப்பிட்டுக்கணும். இப்போ சாப்பிட்ற அளவுக்கு தேவையானது நம்ம அப்பப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். அப்படி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அதுலெலாம் பிரயோசனமே இல்லைங்க. இவ்வளோதான் அங்கே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன, நம்ம இதில் கழுவி இதில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது நம்மளுக்கு ரெடி பாருங்கள். நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து பச்சையாகவே அதில் கீரெல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது சத்து தானே, அதனால் வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வந்து இனி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க.